அனைவருக்கும் வணக்கம். இந்த சொடக்கு தக்காளி பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நிறையா யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறீங்க சொடக்கு தக்காளி பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன் மக்கள் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. மக்கள் வந்து இந்த சொடக்கு தக்காளி இன்றைக்கி வந்து ஒரு கிலோ வந்து 1500 ரூபாய்க்கு விற்கிது மார்க்கெட்டில். இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். நம்ம யூடியூப்பில் வந்து நல்லா தெளிவாக சொல்கிறாங்க. இது நான் ஏன் இப்போ உங்களுக்கு வந்து இந்த சொடக்கு தக்காளி பற்றி, இப்போ நம்மளுக்கு சீசனு, கிராமத்தில் வயல் ஓரத்தில் நம்ம ஏரிக்கரையில் நிறைய கிடக்குது. இந்த பழத்தை நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க. ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க, தாய்மாருங்க, சகோதரர்கள் பைக் எடுத்துக்கிட்டு அங்கங்கே போவீங்க, வருவீங்க, சுற்றுவீங்க. இந்த செடிகளை நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க. இதை வந்து நீங்கள் அலட்சியமாக நினைக்காதீங்க. உங்களுக்கு இளமைக்கு, உங்களுடைய உடம்புக்கு மருத்துவ குணம் நிறைஞ்சது. இது எல்லா மருத்துவம் பற்றியும் அதில் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கிலோ வந்து 1500 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. அங்கே வந்து 3000 ரூபா வரைக்கும் போகுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நாம் கொண்டுட்டு போய் பறித்து விற்க வேண்டாம். இது எங்கே வந்து தோட்டம் விளைவிக்கிறாங்கன்னு தெரியல. ஈரோட்டில் வந்து ஒரு இடத்துல தோட்டம் வந்து வச்சுருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் வந்து இதை வந்து விற்க தேவையில்லை. நீங்கள் பறித்து சாப்பிடுங்க. ஸ்கூல் பிள்ளைங்களாம் பார்த்தா விடாதீங்க. ஸ்கூல் பிள்ளைங்களாம் நீங்கள் போகிற இடத்துல பார்த்தீங்களா, இந்த காயை விடாதீங்க, சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. இந்த காய் வந்து பச்சை காயும் சாப்பிடலாம், பழமும் சாப்பிடலாம். இந்த இலையை வந்து நீங்கள் வந்து மஞ்சள் சேர்த்து அரைச்சி புண்ணு மேலே கட்டும்போது எந்த வகையான புண்ணாக இருந்தாலும் குணமாகும். இதில் அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்சுதான் அந்த சொடக்கு தக்காளி. இதை நீங்கள் நான் உங்களுக்கு மக்களுக்காக நீங்கள் நினைவுபடுத்துறதுக்காக தான் இதை நான் வீடியோ வெளியிடுறேன். அடுத்து இதனுடைய மருத்துவ குணத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதனுடைய காய் வந்து ஒரு 20-30 காய் பறிச்சுக்காங்க. இந்த காய் வந்து நான் சாதாரணமாக எப்படி நீங்கள் பாவக்காய் குழம்பு வைப்பீங்க அந்த மாதிரி பாவக்காய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. இந்த காய் வந்து தோல் இல்லாமல், இந்த தோலை எடுத்தீங்களா பார்த்தீங்களா, இந்த பார்த்தீங்க இந்த காயில் வந்து பச்சை காய் இருக்கும். இது வந்து பச்சை காயா பாருங்க, நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரியான காய் வந்து ஒரு 30 காய் எடுத்துக்காங்க. சாதாரணமாக ஒரு 50 காய் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காயை எடுத்துக்கிட்டு நீங்கள் வெங்காயம் தக்காளி அரிஞ்சு பாவக்காய் குழம்பு மாதிரி செஞ்சு புளி போடக்கூடாது. அப்படி செஞ்சு சாப்பிட்டீங்களா உங்களுக்கு வந்து சுகரு குணமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் தினமும் இந்த பழத்தை எடுத்து, இதுதான் பழம், பழம் பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பழத்தை எடுத்து நீங்கள் தினம் ஒரு 10 பழம் சாப்பிட்டீங்களாவே உங்களுக்கு சுகர், பிரஷர், பிபி, மயக்கம், வாந்தி எல்லாமே குணமாகும். இப்போ மாதவிடாக இருக்கிறீங்க, மாதமாக இருக்கிறீங்க, 4 மாதம் 3 மாதம் இருக்கிறீங்க, உங்களுக்கு வாந்தி அடிக்கடி வருதா, இந்த 10 பழத்தை நல்லா கழுவிட்டு 10 பழம் சாப்பிட்டு சுடுதண்ணி குடிங்க. ஒன்றும் தப்பே இல்லை. இதனால் பக்க விளைவுகள் எதுவுமே இல்லை. அப்படி தினசரி சாப்பிட்டீங்களா வாந்தி வந்து ஒரே வாரத்துக்குள்ளே நின்றுரும், சுத்தமாக நின்றுரும். 4-5 நாளைக்குள்ளே ஒரு வாரத்துக்குள்ளே சுத்தமாக நின்றுரும். இது அப்படிப்பட்ட மருத்துவ குணம் உடையது. இன்றைக்கி வந்து வெளிநாட்டுக்கு வந்து மாத்திரை தயார் பண்ணுறதுக்கு, மருந்து மெடிசன் தயார் பண்ணுறதுக்கு இந்த காயை வந்து அனுப்பிட்டுருக்கிறாங்க. இதை இன்னும் மக்கள் வந்து பரவலாக இன்னும் வந்து விவசாயம் பண்ண தொடங்கலை. அதனால் வந்து இது எங்கெல்லாம் கிடைக்குதோ அதை எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப வந்து ஒயிட் வந்து அதிகமாக போகுது, கர்ப்பப்பையில் வந்து டாக்டர் வந்து மாத்திரை கொடுத்துருக்குறாங்க, கர்ப்பப்பை வாயில் வைக்க சொல்லியிருக்கிறாங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற சகோதரிங்க வந்து இந்த பச்சை காயை வந்து 10 காய் மென்று நல்ல சீரகம் அரைச்சி 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு 1 லிட்டர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி ஆற வச்சு அந்த ஜீரக தண்ணி 1/4 லிட்டர் எடுத்து இந்த பச்சை காய், பதமான காய், இந்த காயை எடுத்து வெறும் வயிற்றில் நீங்கள் மென்று சாப்பிட்டு 1/4 லிட்டர் தண்ணி 250 மில்லி குடிச்சிட்டிங்களா சுத்தமாக அந்த ஒயிட்டு வந்து நல்லாயி போயிடும். தயவு செஞ்சு என்னுடைய அருமை சகோதரிகளுக்கு நான் சொல்கிறேன், நம்ம நாட்டில் வந்து அருமையான மூலிகையே நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். யூடியூப்பில் சொல்கிற சகோதரர்கள் சகோதரிகளுக்கு எல்லாருமே நான் நன்றி வணக்கத்தை தெரிவிச்சிருக்கிறேன். இதை ஏன் மக்கள் வந்து இன்னும் அதை வந்து பயன்படுத்தலை, இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இப்படி பயன்படுத்துங்க, அப்படி பயன்படுத்துங்க, இப்படி சாப்பிடுங்க, இது குணமாகும், இது ஒரு வியாதி இல்லை, சுகரெல்லாம் ஒரு வியாதியே கிடையாது, பிரஷர் பிபி ஒரு வியாதியே கிடையாது. நீங்கள் மூலிகை எடுத்து பாருங்களேன், அதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. அதனால் வந்து நான் மேலுமா சொல்கிறேன், சகோதரிங்க வந்து இதெல்லாம் பயன்படுத்துங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் கவனமாக பாருங்கள். இதனுடைய மருத்துவ குணத்தை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். 4 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்கு
இதை வந்து நாலு காய் ரெண்டு காய் மூணு காய் எடுத்து நல்லா இடிச்சு சின்ன உரலில் போட்டு இடிச்சு அதை துணியில் வடிகட்டி ஒரு அரை சங்கடம் ஊற்றுங்க. பயப்படாதீங்க, சுத்தமாக வயிற்றில் வந்து பூச்சி வராது. இந்த வேலைக்கு போகிற இடத்துல குழந்தைங்களுக்கு செவப்பாயிரும் பூச்சி வந்ததுன்னா. ஒரு மாதம் ரெண்டு மாதத்து குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டு காய் மூணு காய் இடித்து நல்லா வடிகட்டி ஊற்றலாம், பயப்படாதீங்க. அந்த பூச்சித்தன்மை வந்து அந்த குழந்தைங்களுக்கு இருக்காது. அதனால் இங்கே கறி குழம்பு சாப்பிட்டா பிள்ளைங்களுக்கு பூச்சி உண்டாகும். பால் கொடுக்குற தாய் மருங்க வந்து இந்த காயை ஒரு வயசு குழந்தைக்கு வந்து அஞ்சு காய் ஆறு காய் இடித்து வடிகட்டி ஊற்றலாம், தப்பு இல்லை. இதில் நிறைய மருத்துவ குணம் உண்டு. சொன்னாக்கா சொல்லிக்கிட்டே போகலாம், ரெண்டு மணி நேரம் கூட சொல்லலாம். உங்கள் வீட்டு பக்கம் நீங்கள் வச்சு வளங்க. நீங்கள் இந்த காய் வந்து சின்ன செடியாக பிடிங்கிட்டு வந்து தொட்டியில் வச்சு வளர்த்தீங்களாக்க இந்த காய் வந்து நிறைய காய் கொடுக்குற மருத்துவ குணம் உடையது. நீங்கள் சாதாரணமாக மண் போட்டு தண்ணி ஊற்றினாலே போதும், இதுக்காக ஊரியா உரம் எதுவுமே போட தேவையில்ல. இது பாட்டுக்கு உங்களுக்கு காய் கொடுக்கும். வேணா நீங்கள் அரிச்சு கழுவுற தண்ணியை இதுக்கு பயன்படுத்துங்க, சீக்கிரமாக காய் வந்துடும். அரிச்சு கழுவுற தண்ணியை கீழே ஊற்றாதீங்க, இந்த செடிகளுக்கு ஊற்றுறீங்களா. இது வந்து நல்லா காய் கொடுக்க பலன் கொடுக்கற கூடிய ஒரு அதில் வந்து சத்து இருக்குது.